ஆமா, ஒரு தந்தமாக பட்டது முறைந்திருக்கும். ஏன் காரணம் இருக்கு இல்லையா? காரணம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். சரி, தெரிஞ்சதுனாலதான் கேக்குறேன், என்ன காரணம்? நல்ல சூடு சொன்னா வைக்க, மழை வாசம் தான் இருந்தா தண்ணி பிடிக்க கூடாது, துப்பி வேற. உள்வினையோ மாற்றி அமைக்கும் உயர்ந்தவரை என் சிறப்பாங்க, நாட்டு மக்கள் சிறப்பா வரவேற்கிறேன். தெரியும், தெரிஞ்சிருந்தாலும் மாணவர்கிட்ட கேட்பாரு. ஏன்
அதுதான் யோசியா. உன்னை பற்றி எவ்வளவு எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்கள்கிட்ட ஏன் கேக்குறேன் அப்படின்னா உனக்கு தெரியுதான்னு பாக்க. ஓஹோ, எனக்கு தெரியாததுன்னு சொல்லி நீங்க என்ன சோதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த பேச்சு ஆகாதுமா? இந்த பேச்சு உங்களுக்கு ஆகாது. என்ன எனக்கு தகுதி இருக்கு? நீ என்ன ஆளு? எனக்கு தகுதி இல்லைங்கிறவங்க நீங்க என்ன ஆளு? ஆண்ட ஆளு. வாங்க, தேவையில்லாம பேசக்கூடாது. தேவையில்லாம பேசுறேன். ஒரு பெரியவர் சின்ன பிள்ளைய பார்த்து வரத கேக்குறேன்னு சொன்னா தப்பு இல்ல. பேசப்பட்டவங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு இருக்காங்க. எடுத்த உடனே பிள்ளையை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் வந்துருச்சு. பிள்ளைய சந்திச்சிருக்கோம், யாரும் கேள்வி கேட்டு அப்படின்ற பயத்துல உனக்கு தகுதி இல்ல. என்ன தெரியல, குறை சொல்றீங்க. குறை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி சொல்லுங்க. அனைத்து தகுதிகளாக இருக்கு. நீ என்ன தகுதி இல்லன்னு நினைக்கிற? என்ன தகுதி இல்லையா? என்ன தகுதி இல்லன்னு நினைக்கிற? என்ன தகுதி? என்ன தகுதி? அவன சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு சொல்ல முடியும் சொல்லி? ஒண்ணு ஒண்ணு சொல்லுங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன ஒண்ணு தெரியாது? என்ன தெரியும்? சாதாரண மாநில பதவி. ஆமா, என்ன நடந்துச்சு இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியும். அவசியம் இல்ல. ஒரு தவ நிலைக்கு கொடுவதை முனிவனாக்கி அப்பேற்பட்டவனை ராமாயணம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை எழுத செய்தவன். சாதாரண திருட்டு பெயர். தாய் செய்கின்ற பாவத்துல உன்னுடைய குடும்பத்திற்கு பங்கு இருக்கான்னு போய் கேட்டுவா அப்படின்னு சொன்னதுனால போய் கேட்டான் குடும்பத்தில் நான் எப்படி பங்கு கொடுக்க முடியும் அது காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. பெற்றவர்களாயினும் கட்டியவர்களாயினும் பெற்றவர்களாயினும் அனைவரையும் காப்பது முடிய வேலை. நீங்க மாத்திரம் நான் எப்படி பங்கு வாங்க முடியும் எல்லாரும் சொல்லும் போது நாம பாவத்தினால் விளையக்கூடிய அனைத்து விதமான தண்டனைகள் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனம் திருந்தி ராமாயணத்தை இந்த உலகத்தை அருளை செய்தோம். அப்பேற்பட்டவரான சாதாரணத கூட மிகச்சிறந்ததாக ஆகச்சிறந்ததாக மற்றபட
ஒரு இங்கி இல்லாம பேசுறியா உன்னை மாநில பதறந்தான சொல்லணும். தற்பெருமை தற்கொலைக்கு சமாதான சொன்னேன், எல்லாம் சொன்னேன் உங்களை பத்தி பெருமையா நான் சொல்லணும். வந்திருக்கிறாரே மிகப்பெரிய ஒரு செல்வம் தருந்த அவனுக்கு என்ன நிறைய செல்வம் இருக்கு, தான தர்மங்கள் நிறைய பண்ணா, ஆனா மனதில் அவனுக்கு நிம்மதியே கிடையாது. இப்ப என்ன செய்யல அப்படின்னா, அந்த ஊர்ல ஒரு முனிவராகப்பட்டவர் வர்றாரு, அவர்கிட்ட போய் தன்னுடைய நிலைமையை சொல்றான், ஏன் என்கிட்ட இல்லாத செல்வங்களே கிடையாது, எனக்கு எந்த குறையுமே இல்லை, ஆனா என்னுடைய மனதுல ஒரு குறையாகப்பட்டது இருந்துகிட்டே இருக்கு, மன நிம்மதி இல்லாம இருக்கிறேன், என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்ப அந்த முனிவர் பார்த்திருக்கிறார், போயிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு வாப்பா அப்படின்னு இருக்கிறார். அவனும் போயிட்டான், ஒரு பத்து நாள் ஆச்சு, மறுபடியும் வந்தான், மறுபடியும் அதே தான் அவன்கிட்ட சொல்றான், என்ன சொல்றான், ஏன்னா அந்த மாதிரி பெரிய செல்வந்தன் நான் எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிருக்கிறேன், நான் அதை செஞ்சிருக்கிறேன், நான் இதை செஞ்சிருக்கிறேன், ஆனா எனக்கு மனதுல நிம்மதியே கிடையாது அப்படின்னு இப்ப இல்ல, எப்படி வந்தாலும் நான் அதை செஞ்சிருக்கிறேன், நான் இதை செஞ்சிருக்கிறேன் அப்படின்ற நான் நான் சொல்றியே, அந்த நான் என்று சொல்லக்கூடிய அகந்தையாகப்பட்டது என்னைக்கு உங்ககிட்ட இல்லாம இருக்கோ அப்பதான் உனக்கு மன நிம்மதியாகப்பட்டது கிடைக்கும் அப்படின்னாலும். ஏன் எதற்காக, நான் என்ற அகங்காரம் யாருக்குமே இருக்கக்கூடாது. பெரியவரான உங்களுக்கு இருக்கும் பொழுது எனக்கு தன் தேசம் அல்லாத மற்ற தேசத்துல சிறப்பிருக்கமா இல்ல, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அவன் எது அவன் எதிர நாட்டு மண்ணும் பக்கத்து நாட்டு மண்ணு புடிச்சு கட்டி வச்சிருவாங்க. ஆனால் கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு, கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்புன்னு படிச்சவன் போய் வாய புத்திக்கிட்டே இருந்தா படிச்சவன் தெரியுமா, தெரியுமா சாமி,
தன்னுடைய திறமை இது. தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினால்தான் அவன் படிச்சவன் அறிவாளி அப்படிங்கிறத வெளியில வரீங்க. உனக்கு தெரியல, இதை பத்தி நான் சொல்றேன். உனக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க சொல்லுங்க, அவசியம் எனக்கு இல்லை. என்னுடைய திறமை தெரிந்தவர்கள், என்னை பற்றி தெரிந்தவர்கள் அவர்கிட்ட போய் நான் பத்தி சொல்லுங்க, அவசியம் இல்லை. உங்களை பத்தி எனக்கு தெரியல, நான் சொல்லவே கிடையாது. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்குதான் ஒண்ணும் தெரியாது. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? காத்து வாக்குல நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன தெரியுமா கேள்விப்பட்டேன்? கிடையாது. இவர் இதெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு இவரை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஊர்ல ஒரு மாதிரியா பேசுறாங்க. என்னமா வந்து இறங்கினோட மாந்தோக்கா அப்படித்தான் பேசிக்கிட்டாங்க. எந்த மாந்தோப்புல? எங்க கிட்ட நிறைய காட்டுல மாந்தோப்பு அது இதுன்னு இருக்கு. சரி, அப்ப அந்த ஊர்ல எல்லாத்தையும் என்ன தம்பி பேசிக்கிறாங்க? நீங்க என்னவோ சொல்றீங்க, நான் தான் பெரியாள், நான் தான் பெரியாள். மகாலட்சுமியுடைய அந்த புறம் வரைக்கும் அனுமதி இல்லாம செல்லக்கூடிய தன்மை படைத்தவனா? அதனால நான் பெரியாள்னு சொல்லவே இல்லையா? ஏழு முதலான்கள் லோகத்துக்கு செல்லக்கூடிய தன்மை படைத்தவனா? பெருமை சரியான உங்களுக்கு ஆனா என்னுடைய காது வாக்குல நான் கேள்விப்பட்ட செய்தி வேற மாதிரி இருந்துச்சு. எப்படி? வேற ஒண்ணும் கிடையாது. என்ன தெரியுமா? அழையா அழகான ஒரு கலையரங்கம், மாந்தோப்பு ஊரு. இப்ப என்னன்னா, காலையில நல்லபடியா நாடகம் முடிஞ்சிடும். நல்லபடியா நாடகம் முடிஞ்ச உடனே இந்த மேடையில யாரும் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஒரு 10 பெரிய மனுஷன் உட்கார்ந்துருப்பாங்க. 10 பெரிய மனுஷங்களும் அவ்வளவு சந்தோஷமா பேசிக்குவாங்க. அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, ஆஹா எத்தனையோ ஊர்லயும் தான் நாடகம் நடந்துச்சு, ஆனா நம்ம ஊர்ல மாதிரி செந்தில் குறைய நல்லா நடந்துட்டாங்கய்யா. அருமையான நாடகம் பாலரியா. என்னதான் அப்ப? ஆமா, அதுல ஒருத்தர் அப்படி சொல்லுவாரு. அதுல இன்னொருத்தர் சொல்லுவாரு, யாருப்பா அந்த பிள்ளை? மனோரஞ்சனியாமே. கொஞ்சம் வயசானவர்னு அழகான பிள்ளையா இருந்துச்சு. பொதுவாகவே நடிகர்களை அறிவாவும் பேசுச்சு அப்படின்னு அதுல ஒருத்தர் சொல்லுவாரு. ஒரு பெரியவர் சொல்லுவாரு, யாரோ அந்த பிள்ளை சின்ன பிள்ளை மனோரஞ்சனின்னு ஒரு பிள்ளை அழகான பிள்ளையா இருந்துச்சு, ரொம்ப அறிவா பேசுச்சியா சின்ன பிள்ளையா அப்படின்னு அதுல ஒருத்தர் சொல்லுவாரு. அதுல இன்னொருத்தர் சொல்லுவாரு, யாரு அது? நாரது வெங்கடேஷ். ஒருத்தர் உதாரணத்துக்கு அப்படி சொல்லுவாரு, நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்க இருந்து ஒருத்தர் வருவான், தலைமை உரமா வரமாட்டா, ரெண்டாளா வருவான். என்ன செய்வான்? நேத்து நடந்த நாடகத்துல எனக்கு அந்த மரியாதை செய்யல, இந்த மரியாதை செய்யல, அறத்தகத்துல இதை செய்யல அப்படின்னு சம்பந்தமே இல்லாம எதையாவது சொல்லி அந்த 10 பேருக்குள்ளையும் கழகத்துல சண்டை எடுத்துட்டு போயிருவான். அடிச்சு மல்ல பாஞ்சு உள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அதுல ஒரு பெரியவர் சொல்லுவாரு, இவ்வளவு நேரம் இந்த இடம் நல்லா இருந்துச்சு, இவ்வளவு நேரம் இந்த இடம் நல்லா இருந்துச்சு, நான் வந்தேன் நாரதர் மாதிரி கழகத்துல தொட்டேன். இந்த பேரு தான் உங்களுக்கு, இந்த ஒரு அவப்பெயர் தான் உங்களுக்கு. எந்தெந்த இடத்துல சண்டை நடக்குதோ அடிச்சுக்கிட்டு மாறுறாங்களோ அந்த இடத்துல புற உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. இதுக்கு நீங்க பெருமை வேற சொல்லிக்கிறீங்க. நான் கேக்குறேன், நான் கேக்குறேன், உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. எங்களால பரமேஸ்வரி அம்மாவுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, எத்தனையோ தெய்வங்களுடைய பெயர் எல்லாருக்கும். இப்ப பையன் தம்பி பேர் என்னன்னு பார்த்தா முருகன், எங்க அப்பா பேரு சரவண, அதே மாதிரி எங்க அண்ணன் பேரு செந்தில் முருகன், மாமா பேரு வெற்றி பேர். இந்த மாதிரி முருகன் மயமாகத்தான் இருக்கு எல்லாமே. எல்லா தெய்வங்களும் இல்ல, அவர் பேரு வேண்டாம், அந்த அந்த விஷயத்துக்கு நான் போக மாட்டேன். இதுல எத்தனை தெய்வங்கள், அத்தனை தெய்வங்களுடைய பெயரையும் பூலோகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வைப்பாங்க, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி. ஆனா இது வரைக்கும் எந்த உலகத்துல எந்த ஊர்லயாவது இந்த வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு யாராவது நாரதர்னு பேர் வச்சிருக்காங்க? நாரதர்னு ஏன் வைக்க மாட்டாங்க? வச்சா வழங்காத அந்த இடம் கலகமே வரும். இந்த ஒரு தகுதி கூட இல்லாத ஆள் நீங்க. நீங்க என்னன்னா வாய்க்கையே பேசுறீங்க, நான் தான் அதை செய்வேன், நான் தான் இதை செய்வேன். எதுக்கு இந்த தற்பெருமை உங்களுக்கு? ஒருத்தர் வருவார் நியாயமானவர்கள் யாருன்னு தெரியுமாமா? நியாயமானவர்கள்னா யாருன்னு சொல்ல முடியும் தெரியுமா? சனி பகவான் இருக்காருல்ல, ரொம்ப நியாயமானவர்.
அவரை கூட ஒரு நியாயத்தை பார்க்க முடியுமா சார்? எப்படி சொல்றீங்க? ஆமாமா, தம்முடைய வேலை என்னவோ அந்த வேலையை எந்த பாகுபாடுமின்றி எவருக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுத்ததே கிடையாது. அப்பேற்பட்ட நியாயமானவர் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லது செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய கடமை அவர் செய்வார். யாருக்கும் எந்த பாகுபாடும் கிடையாது. ஒரே மாதிரிதான் யமனுக்கு. யமன் யாருக்கா பேர் வச்சுக்காளா? இல்ல. சனி பகவான் யாருக்கா பேர் வச்சுக்காளா? இல்ல. ஏன் வச்சால் அவர்கள் பேருவா? அப்படின்னா இவர்கள் எல்லாம் நியாயமானவர்கள். சாதாரணமா இப்ப மனோரஞ்சனின் பேர் வச்சலாம். மனோரஞ்சன் பேர் வச்சிடலாம். சாதாரணமான பேர் சும்மா சாதாரணமா கூப்பிடலாம். ரொம்ப சாதாரணமா இப்ப உங்க அண்ணன் இருந்தாரு வைங்கம்மா, ஏமா மனோ அப்படின்னு கூப்பிடுறேன். இதே உங்களுடைய அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் ஒரு வேலையை தெரியல, ஏன்டி மனோ பேசுவாங்க. நானும் சரி எவருக்கும் எந்த பாய்வார்கள் நானும் பெரிய ஆளுமா அந்த வகையில் அப்படி மேலோட்டமா மேன்மையா நீ
நீங்க நாரதர் அதான் சூடு சுரண வெக்கம் மானம் ரோசம் எல்லாம் இருக்கிறவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க. குடிக்கலையா? சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டீங்க, சோத்த விட்டுட்டு காற்றை தான் உட்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிக்கிறது. ஆனா ஊர்ல இறங்கினாலே ஒரு குண்டா சோறு திங்கிறது தெரியாமையா இருக்கு. சாப்பாடு தாயத்துக்கு மனித பிரவியா நான் தண்ணி குடிக்கிறதா தவறு கிடையாது. ஏன் குடிக்கிற பேசிட்டு இருக்கோம்ல, அது மரியாதை இல்ல, அது ஒண்ணு கிடையாது. இல்ல தவறாக தான் மன்னிக்கணும். அவ விநாயக பெருமானாகப்பட்டவருக்கு தந்தமாகப்பட்டது ஒரு தந்தம் முறிந்திருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எவ்வளவு பேர் மகாபாரதம் இருக்கு இல்லையா, மகாபாரதத்தை எழுதியது யாரு அப்படின்னா வேத வியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதினர். அவங்க இரண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நிபந்தனை இருந்தது. என்ன நிபந்தனை அப்படின்னா, வேத வியாசர் எவ்வளவு வேகமாக சொல்றாரோ அவ்வளவு வேகத்துக்கு இணையாக விநாயக பெருமான் எழுதணும். என்ன பண்ணாருன்னா, தம்முடைய நான் எடுத்து என்னுடைய எழுது ஓலை வச்சுட்டேன்னா சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் அத்தகைய சூழ்நிலைய எழுதும் பொழுது தன்னை அறியாமல் அதை எழுத மனம் இல்லாமல் எழுத்தாளியை உழைத்ததாகவும் வேகத்துக்கிடையா எழுதாக ஒத்துக்கொண்டதன் காரணமாக தன்னுடைய தந்தத்தை முறித்து எழுத தொடங்கியதாகவும் சொல்லுவாங்க. இதுதான் காரணம். என்ன இதான் குறைக்கிறீங்க? கொஞ்சமாவது சரி, நமக்கே உறுத்தணும். இவ்வளவு சம்பளம் வாங்குறோம், பதில ஒழுங்கா சொல்லணும். சொல்லணும்ல, அந்த உறுத்தலே இல்லாம கொஞ்சம் கூட ஒரு சரி பரவாயில்ல தெரியுமா? 101 ரூபா தூக்கி தலையில பைய எழுதும் தந்தம் உடைந்ததாக வரலாறு. அதுக்கு முன்னாடி தந்தம் உடைஞ்சிருக்கு உடைஞ்சிருக்கு எங்க? அதான் உங்களை கேட்டேன், அதுக்குதான் நீங்க பதில் சொல்லணும். ராமாயணத்தை எழுதியது யார்? அதான் முதல்ல சொன்னேன், அதாவது எடுத்துரைக்கு அவர் வாழ்வில் எழுதினார் ராமாயணத்தை.
ராமாயணத்துல கதாநாயகன் யார்? ராமபிரான். அவருக்கு எதிரியாக இருந்தது யார்? ராவணன் தானே. ராவணனை அழிக்க வந்து வந்ததுக்காக தானே ராமாவதா. யார் யார் அழிச்சது? என்ன கொடுமையா கேக்குறேன் சொல்லுங்க. படிக்கிறது யாரு தெரியும்? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. யார் யார் அழிச்சது? ராவணன் ராவணனை அழித்தார். இது எல்லாருக்குமே தெரியும். ஆமா. ஆனா ராவணேஸ்வரன் நினைச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக ராமன் அழைச்சிருக்கலாம்ல. சும்மா பேசுறதுக்காக இருந்தது. நான் இங்க பாருங்க, உங்களை சந்திக்க வரும்போதெல்லாம் சண்டை போடக்கூடாது, நல்ல விதமா பேசிட்டு போயிருந்தா நான் நினைக்கிறேன். சரி, வாய் தெரியல. ஏதாவது சும்மா சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு. ராவணனை அழிக்கணுங்கிறதுக்காக தான் ராமாவதாரா? அப்ப ராவணன் நினைச்சிருந்தா ராமன் அழிச்சிருக்கலாம்ல. அப்படி கண்டிப்பான உண்மை, சத்தியமான உண்மை. ராவணேஸ்வரன் நினைச்சிருந்தா அப்படின்னா ஒரு நிமிடத்துல ராவணையே அழிச்சிருக்கலாம். ஒரு சமயத்துல என்னை அங்க பார்க்க கூடாது, இங்க பார்க்க கூடாது. நீ ஒரு சிறுவனாகப்பட்டவன் அந்த இடத்துல இருக்கிறான். ஆயிர காவலனாக வந்திருக்கிறான். பரசுராமர் பார்க்கிறாரு, அப்பா நான் சிவபெருமான சந்திக்கணும், எனக்கு வழிவிடு அப்படின்னு கேட்கும் பொழுது, சிறு பாலகன் தான் இல்லையா, அதனால என்ன செய்யணும் அப்படின்னா குடும்பத்தனத்தின் காரணமாக பரசுராமரிடம் கொஞ்ச நேரம் விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு இடை மறிச்சு இப்ப எல்லாம் போய் எங்க அப்பாவை பார்க்க முடியாது அப்படின்னு தடுக்கிறான். அது யார் அப்படின்னா விநாயகப் பெருமானாகப்பட்டவர். அப்ப பரசுராமருக்கு கோபம் வருது. ஒரு சின்ன பையன், இவனுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா, குழந்தை மூணு எல்லாம் விடல, நீ எல்லாம் என்னைய வழி மறிச்சுக்கிட்டு இணையத்தான் போடாம. இருவரும் பேசிக்கிட்டே இருந்தவங்களுக்கு சிவபெருமான் கொடுத்த ஆயுதமாகப்பட்டது. அது தன் மேற்பட்டால் தனக்கு ஒண்ணு நேராது அப்படின்றது விநாயக பெருமானுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் தன் மீது பட்டு தனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னா தன் தந்தை கொடுத்த அந்த ஆயுதத்துக்கு பெருமை இல்லாம போயிருமே அப்படிங்கிற காரணத்திற்காக பரசுராமர் பிரயோகப்படுத்திய அந்த ஆயுதமாகப்பட்டதை தன்னுடைய தந்தத்துல வாங்கினார். ஆக அந்த கோடரி என்று சொல்லக்கூடிய ஆயுதம் பட்டு விநாயக பெருமானுடைய தந்தமாகப்பட்டது அந்த இடத்தில் முறிந்தது. அதற்கு பிற்பாடு தந்தமாகப்பட்டது மறுபடியும் தோன்றியதற்கு காரணமும் இருக்கு. என்ன உண்மை? கிடையாது. கிடையாது. உண்மையை சொல்லுங்க.
ஏத்துக்கிறேன். நீ சொன்னது சார் உண்மை உனக்கு தெரியுமா? தெரியும். சத்தியம் ஒண்ணு, அதான் உண்மை. சத்தியமா? நீங்க என்ன பள்ளி குழப்பல மாதிரி சத்தியம் தான் கேட்டு சத்தியம் கேக்குறது தவறு இல்லையே. சாமி பாத்துக்கிட்டே இருக்குமா அங்கிறது? ஆமா, இந்த தெய்வத்து மேல சத்தியமா நீ சொன்னது உண்மைங்கிறியா? தெய்வத்துல இந்த சத்தியமா சொன்னதா உண்மை? என்னடா சம்பந்தம் இல்லாம துடிக்குதேன்னு சொந்தக்காரங்க அன்பர்லாம் அப்பனி முருகையா பெரிய அருணகிரிநாதர் பாடி தகத்துல நான் கேட்ட கேள்விகள் அருணகிரிநாதரை பாட வைத்தவன் என்ன ராமனா ஒரு நிமிடத்திலே அழிச்சிருக்கலாம். நயவஞ்சகமா போய் ஒரு வேலை அழிச்சிருக்கலாம். அப்படி கிடையாது, அது ஒரு காரணம் இருந்துச்சு. வேற என்ன காரணம் இருந்துச்சு? என்ன தெரிய மன்னிப்பு கேட்டுப்போங்க. சொல்றேன் வாங்க, உங்களோட மன்னிப்பு கேட்டு நாங்க போயிருவோம். என்னத்தை பாத்தீங்களா? அது ஒருபோதும் நடக்காது. ஒரு வாள் ஒண்ணு இருந்துச்சு. என்ன வாள்? சிவபெருமானத்துல இருந்து வாங்கிய வாள். சரி, வாங்கும் பொழுது என்ன சொல்றாரு சிவபெருமான்? இந்த வாளை நீ வைத்து நீ எவரை வேணாலும் வென்று விடலாம், யார வேணாலும் வென்று விடலாம். அது இறைவனாயின் அவனையே வெற்றி பெறலாம். ஆனால் ஒரு முறை இந்த வாளை நீ பயன்படுத்திட்ட அப்படின்னா மறுபடியும் இந்த வாள் எனக்கிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. அப்ப ஒரு முறை அதை அவர் பயன்படுத்திட்டாரு, அதனால மறுபடியும் இறைவன்டே போயிடுச்சு. அந்த வாழை அவற்றை இல்ல, அதனால நாம அப்ப உங்களுக்கு ஏறம் கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு நாங்க பேசத்தான் செய்வோம். கண்ணுல காசை காமிக்க மாட்டோம். ஆமா, அப்புறம் ஒரு காலம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இது என்ன கதை? என்ன அளவுக்கு சொல்லுங்க, என்ன வென்று இருக்கலாம்னு கேட்டீங்க. அதுக்குதான் காரணம், நேற்று ஒரு வாழ் இருந்துச்சு, அந்த வாழ் ஒரு இடத்துல பயன்படுத்திட்டாரு, அதனால அந்த வாழ் அறியாமை. எந்த இடத்துல பயன்படுத்தினாரு? அதெல்லாம் கேள்வி இல்லையே, இதனால தானே கேட்டீங்க. 100 ரூபா குறைச்சு கொடுத்தா ஏத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. சீதையை ராவணன் கலந்து வருகின்ற பொழுது, சரி, அங்க தூக்கிட்டு வரும்போது முகைய இடத்துல ஜடாயுங்கிற பறவை இருந்துச்சு. கழுகு அரசனுடைய தம்பி ஜடாயு. இந்த பறவை போய் அவன் இடத்துல சண்டை போட்டுச்சு. அப்ப தம்மிடத்துல இருந்த வாளை எடுத்து இந்த ஜடாயுனுடைய ரெக்கைகள் இருந்தே வெட்டிட்டார். ராவணன் வெட்டிட்டான். அப்ப என்ன பண்ணா, இருந்து எடுத்த வாள் எந்த வாள் என்று அறியாமல் வெட்டிட்டான். பறவைகளுடைய ரெக்கைகளை வெட்டுவதற்காக அப்பேற்பட்ட மேன்மை விரும்பி அந்த வாளை எடுத்து வெட்டினா உடனே அந்த அவன் கையில் இருந்து மறுபடியும் இறைவன் போயிடுச்சு. சரிங்க, இந்த வாளுக்கு என்ன பேரு? இந்த வாள் இருந்துச்சு அப்படின்னா சந்திரகாசம் பேரு. ராமனை அழிச்சிருக்கலாம், கட்டாயம் அழிச்சிருக்கலாம். என்ன பரவாயில்ல, என்ன பரவாயில்ல, மனோரஞ்சனா வரையின்ற தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4 பக்கத்தை புரட்டிட்டு வந்துருக்கீங்க. பாவா, அதெல்லாம் தப்பிச்சிங்க.
ஏன் வேலை வேலையை வேற ஒரு பாடத்துல நீங்க கேள்வி கேட்டீங்களா? வேற ஏதோ படிச்சு வந்து நீங்க எழுதி கேள்வி கேட்டீங்களா? சரியான சரியான விஷயம் சொல்லுங்க. மனோரஞ்சன் எப்படியோ அறிவு காடு அதுல இருந்து நிறைய பாருங்க. முருக பெருமாள் பார்த்து வந்து என்ன முருக செஞ்சல் முருக அண்ணன் முருக ஏமா முருகன்னாக்கடவுளே கோவில் கொண்டு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் பெயர் பெற்றாரு. என்னுடைய குலக்கடவுள் முருகப்பெருமான். ஆமா அவர் தெய்வங்க. இருக்கட்டுங்க, தெய்வத்தை திரும்ப முடிச்சவங்க இருக்காங்க இருக்காங்க. சூடி தந்த சுடற்படி சுடற்படி வந்து திருமாலையே திருமாலையே திருமணம் பண்ணா ஆண்டாச்சியார் ஏன் திருமணம் பண்ணிக்கலையா? பிறந்த மீனாட்சியாக பட்டவர் சுக்கராதாரையே திருமணம் பண்ணா பண்ணிட்டால மிகப்பெரிய காத்து